வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சாஸ்திரம் புத்தகத்திலேருந்து அடுத்த தலைப்பு, தீபம் ஏற்றிய பின். தீபம் ஏற்றிய பின் என்னென்ன செயல்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 38 பகுதிகள் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், புரியும். ஸ்ரீ விஷ்ணு புராணம் இருக்குது, சிவபெருமான் திருவிளையாடல் இருக்குது, திருப்பதி திருவிளையாடல்கள் இருக்குது, 63 நாயன்மார்கள் இருக்குது, பாருங்கள். தீபம் ஏற்றிய பின் நம் இல்லத்திலிருந்து கைமாறி இல்லாமல் ஒரு பொருளை வெளிநபருக்கு கொடுக்கிறோம் என்றால் அதற்கு நேரம் காலம் உண்டு. சூரியன் உதித்த பின்பும் சூரியன் மறையும் முன்னும் எந்த பொருட்களையும் தானமாகவோ இரவலாகவோ கொடுக்கலாம். மாறாக மாலை விளக்கு வைத்த பின்பும் காலை சூரியன் வருவதற்கு முன்பும் தானம் கொடுத்தால் நம் செல்வம் விரைந்து அழியும். அவசர கால உதவியும் எந்நேரமும் பாதிப்பை தராது. பகற்பொழுதானாலும் பூஜை அறையில் திருவிளக்கு எரியும் போது யாருக்கும் தர்மம் கொடுக்கக்கூடாது. மாலை வேளையில் பொதுவாக தீபம் ஏற்றிய பின் எந்த பொருளையும் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். காரணம், தீபம் எரியும் போது எவருக்கு தானம் கொடுக்கிறோமோ நம் வீட்டு தானிய லட்சுமி பொருள் பெற்று செல்பவரின் இல்லத்திற்கு செல்வாள் என்பது ஐதீகம். தெய்வத்தின் பெயரை சொல்லி யாசகமே கேட்டாலும் விளக்கை அணைத்துவிட்டுதான் தர்மம் செய்ய வேண்டும். இரவில் தானியங்கள் இரவலாக கொடுக்கவே கூடாது. அன்னம் பணம் இரவலோ தானமோ கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் வாசலுக்கு வெளியே சென்று தானம் கொடுக்க வேண்டும். அந்நேரத்தில் பூஜை அறையில் தீபம் எரியக்கூடாது. அணைத்துவிட்டுதான் தர்ம காரியம் செய்ய வேண்டும். இவ்வாறு முறையாக கடைபிடிக்கும் போது குடும்பம் குதூகலம் ஒற்றுமை இருந்தது. இன்றைக்கு நாகரிக வளர்ச்சியில் மேற்கண்ட செயல்பாடுகளை தப்பிதமாக கருதி கடைபிடிக்க தவறினர். இன்றைய நிலை சீர்கேடு பெருகுகின்றன. மகாலட்சுமியின் வரைமுறைக்கு உட்பட்டு நடக்கும் குடும்பமே இறுதி வரை வளமாக சந்தோஷமாக இருக்க முடிகிறது. காலப்போக்கில் மாற்றியவர்களும் மறந்தவர்களும் சீர்கேட்டை கருத்தில் கொள்வதில்லை. கலிகாலத்தின் மேல் பழி போட்டு வாழ்கின்றனர். சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்க நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை, லாபம்தான் என்பதை உணர வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு உண்மை உண்டு, அதை அனுபவ ரீதியாக கண்டுபிடித்தே முன்னோர்கள் நமக்கு அளித்தனர். அன்றையது முதியோர் காலம் எல்லாம் சரியாக இருந்தது. இன்றைக்கு இளைஞர்கள் காலம் தாறுமாறாகி விட்டது. இந்த உலகம் கவனிக்க முதியவரோ இளையவரோ இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை கடைபிடிப்பதில் எவ்வளவு ஆர்வம் கொள்கிறீர்களோ அவ்வளவும் மிக உன்னதமான பலனையே பெறுவீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.